இன்றைக்கி இந்து மத என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று உலக இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே. இன்று அம்மாவுக்கு அம்மாக்களை நாம் கொண்டாட வேண்டிய நாள். அது இன்னும் ஒரு நாள் தான் கொண்டாடணுமா சார்? தான் டெய்லியும் தான் கொண்டாடணும். அம்மாவை வந்து கொண்டாடுறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்படின்றதுக்காகவே நம்ம கொண்டாடலாம். அவ்வளோதான். இதில் வந்து உலகத்தில் வந்து கெட்ட தாய் அப்படின்றத நம்ம கேள்வியே போட்டுக்க மாட்டோம். கெட்ட அப்பா கூட இருப்பார், பொறுப்பற்ற அப்பா, பொறுப்பற்ற அப்பாவாக கூட இருப்பார். கெட்டாப்பான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சிங்களேன். எந்த அப்பா எந்த தந்தையும் தன் பிள்ளைகளை வந்து பிள்ளைகளை கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. பொறுப்பற்ற தன்மையாக கூட இருப்பாங்க. ஆனால் பொறுப்பற்ற தாய் அப்படின்றது பார்க்கறது ஒரு பார்க்கவே முடியாது. அப்படி தான் சொல்லணும். எனக்கு திருமணத்தின் போது கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் பொண்ணு பார்க்க வர மாட்டேங்க அப்படின்னா, பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா பார்த்தா பார்த்து பழகி பேசி காதல் செய்து ஒருவர் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்யணும். இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னா திருமணத்துக்கு அப்புறம் பழகி தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படின்றது தான் விஷயம். இதில் நேராக பார்த்து மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பொண்ணு பார்த்து எப்படி இருக்கீங்களா, நீ பார்க்க வேணாமா அப்படின்னா, நான் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்பேன், எல்லோரும் வந்து பொண்ணு பார்க்கும்போது தனக்கு எல்லா ஆண்களையும் சொல்கிறேன், திருமணத்தின் போது நான் பொண்ணை பார்த்து அழகாக வேணும், அழகாக இருந்தால் அழகாக இல்லையா அப்படின்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, யாராவது ஒரு அதே ஆண்மகன் யாராவது தன் தாய் அழகாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க? அம்மானாலே அழகுதான். அப்போது உலகத்தில் எல்லா பெண்களும் அம்மா தான். யாரோ ஒருத்தருக்கு அவங்க அம்மா, அப்போ அவங்க அழகானவங்க தான். அப்புறம் இது வந்து அழகான பெண் அழகு இல்லாத பெண்ணுன்னு இவங்களா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் பைத்தியகரத்தனம்னு வச்சிங்களேன். ஒரு தாய் எப்போதுமே தன் தேவைகளை பின்னுக்கு தள்ளி தன் பிள்ளைகளின் தேவையை முதலில் வைத்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு மாதிரி ஏதோ ஒரு செய்வாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக கூட இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதை பார்த்துட்டு அன்றைக்கி அது அவங்களுக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சால் கூட ஏன்னா எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குணம் வந்து ஆண்கள்கிட்ட கூட வராது. தெரியுது, புரியுதுங்களா? ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் இல்லை, நிறைய பேரே இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே தாய் அப்படிங்கிறது, அம்மா அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸில் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் செய்த ஒரே ஒரு நல்ல வேலைன்னு அதை வேணால் சொல்லலாம். நான் சிவாஜி கணேசன் வந்து தங்கச்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னொன்னே, இவர் வந்து அம்மா டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டார். எடுத்து தங்கையையும் அம்மாவையும் மாற்றி மாற்றி, அதாவது உடன் பிறந்த பெண்ணையும் தன்னை பெற்றெடுத்தவனையும் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ண ஒரே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். கலைஞர் தான் அதுக்கு ஆரம்பம், ஆரம்ப வித்து கலைஞர் தான். ஏன்னா பராசக்தியில் அந்த தங்கை அப்படின்னா தங்கை மீதான பாசம், அந்த அண்ணன் வந்து தங்கைக்காக தன்னை ஒரு பைத்தியக்காரனாகவே காட்டிக்கொண்டு அப்படியே அவளோட பாதுகாப்புக்காக அங்கேயே இருக்கிறான்ற மாதிரி ஒரு கதையில் ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட் இல்லாமல் படமே கிடையாதுன்ற அளவுக்கு தமிழ் சினிமாவே மாறிச்சுன்னு வைங்களேன். இது ஒரு நல்ல மாற்றம்னு தான் சொல்லணும். சில மாற்றங்கள் வந்து இப்போ சில இப்போ முட்டாள் இயக்குநர்கள் வந்து முட்டாள்தனமான சில செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அந்த காலத்தில் செஞ்சப்போ உருப்படியாக ரெண்டு விஷயம் செஞ்சாங்க. உடன் பிறந்தவளையும் கொண்டாட வேண்டும், பெற்றவனையும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தீமாவே எல்லா படங்கள்லையும் வந்துகிட்டு இருக்குது. அப்போது இன்றைய தாய்மார்கள் தினத்தில் நமது பெற்ற தாயை வணங்குவோம், போற்றுவோம். அவர்களின் அன்புக்கு தியாகம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா மிருகங்கள்லேயும் தாய் இருக்குது. அந்த தாய் வந்து தன் குட்டியை வளர்க்க தான் செய்யுது. ஏன்னா நாமெல்லாம் பாருட்டி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மிருகங்கள். அப்போ அது அடிப்படை காரணமாகவே குழந்தையை வளர்ப்பதுன்றது எல்லாரும் பண்ணக்கூடியதுதான். அதில் தியாகம்னு நம்ம சொல்ல வேணாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, அம்மாவோட அன்பு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, அது ஒன்று தான் பெரிய விஷயம். அன்கண்டிஷன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னால். எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. அம்மாவுக்கு குழந்தையே பிடிக்கும். அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த பிள்ளை வந்து பிற்காலத்தில் உலகானாகவோ திருடனாகவோ அப்படி எப்படி போனாலும் சரி, அப்போதும் அந்த தாய் வந்து தன் மகனின் மீது வைக்கக்கூடிய பாசத்தில் ஒரு இம்மி அளவு கூட குறையவே குறையாதுன்றது தான் இந்த தாய் பாசத்துக்கும் மற்ற பாசங்களுக்கும் உள்ள வேறுபாடு. தாய் தந்தையர் மட்டும்தான் எதையும் எதிர்பார்க்காமல் பிள்ளைகளின் மீது, அதாவது பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம், ஒருவரின் மீது அன்பு செலுத்துறது அப்படின்னா அது அந்த தாயும் தகப்பனமாகத்தான் இருப்பார்கள். அதிலும் நான் என்ன சொன்னமே, தகப்பனில் கூட சில பொறுப்பற்ற தகப்பன்லாம் இருப்பாங்க. ஆனால் அன்பில் எந்த குறைவும் இல்லாத ஒரே ஒரு உயிர் அந்த தாய் மட்டும்தான். ஸோ இன்றைய உலக அன்னையர் தினத்தில் நமது அன்னையரை போற்றுவோம்.
நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.